வேளாளர் அப்படிங்கிற அடையாளம் யாரோ ஒரு இனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே சொந்தமானதா? குறிப்பிட்ட இனம் அப்படின்னு இல்ல, ஒன்று தொட்டு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படிங்கறதா. ஏழு உட்பிரிவுகளை கொண்டது சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி வந்து வேளாளர் அப்படின்னு பெயர் கொண்ட சாதிகள் இருக்கும் பொழுது வளர்ச்சி இல்லாம இப்ப புதுசா அது பண்றப்ப அது வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கறது உண்மைதானே. அதை கொடுப்பதன் மூலம் என்ன இழப்பு நினைக்கிறீங்க? இல்ல வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த பேர் வேண்டாம். வணக்கம் நண்பர்களே. வேளாளர் என்ற அடையாளம் யாருக்கானது, யாருக்கு சொந்தமானது, ஏன் இதற்கு ஆதரவு பெறுகிறது, ஏன் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது? திமுக அணியில் தொடர்ந்து கோமுத்தேகா இருக்குமா? இதற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் வழங்கும் பதில. வணக்கம் திரு ஈஸ்வரன். வணக்கம். வணக்கம். வேளாளர் அப்படிங்கிற அடையாளம் யாரோ ஒரு இனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே சொந்தமானதா? குறிப்பிட்ட இனம் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் வந்து எப்படின்னா, தொன்று தொட்டு எப்படி அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதான். இப்ப கவுண்டர், முதலியார், பிள்ளைமார், செட்டியார், இந்த நாலு சாதிகளுக்கும் அந்த வேளாண் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து தொடர்ந்து அந்த தொன்று தொட்டு இருக்குது. அது இல்லை, அப்படி வந்து அது பழக்கப்பட்டது. அது புதுசாக வந்து கேட்குறப்ப தான் அது பிரச்சனை ஆகுது. புதுசாக வந்து ஒரு கோரிக்கை வைக்கும்போது அந்த பேர் தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கான பிரச்சனை ஆகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு பேரால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி அந்த பேர் தான் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த கோரிக்கையில் சிக்கல் வருது. இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் ஒன்றும் நேரடியாக ஏழு உட்பிரிவுகளை கொண்டது சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அந்த வேளாளர் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து பேர் இருக்கு. புதுசாக வந்து பேர் கேட்டாவே அது இல்லைன்னு அர்த்தம். ஒரு பேர் வந்து இந்த பேர் எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டாலே ஒரு புதுசா அந்த கோரிக்கை, அது ஒரு அரசியலுக்காக அவங்க கேக்குறாங்க. அரசியலுக்காக தான், அவர்களுடைய அரசியல், அதாவது அந்த சமுதாயங்களை சார்ந்தவர்கள் அரசியல் இயக்கங்களை நடத்தி கொண்டிருந்தால் அதன் மூலம் வந்து ஏதாவது ஒரு சென்சிட்டிவா எதையாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆங்கிள் கேட்கிறாங்க. அதனால வந்து அந்த சமுதாயத்தின் மீது மற்றவர்களுக்கு எந்த விருப்பம் கிடையாது. ஒரே இது வந்து ஆல்ரெடி வந்து வேளாளர் அப்படின்னு பெயர் கொண்ட சாதிகள் இருக்கும் பொழுது அதே வேளாளர் பெயரோடு அழைப்பதற்கான ஒரு புதுசா இப்ப இவ்வளவு இல்லாம இப்ப புதுசா அது பண்றப்ப அது வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறது உண்மைதானே. சரி, அவங்க வேளாளர் வேளாண்மை என்பது ஒரு வேளாண்மை செய்து கொண்டிருப்பவர், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் அனைவருக்கும் அந்த பெயர் கொடுத்தால் என்ன என்பதுதானே அந்த சமூக பிரிவினருடைய கோரிக்கை. இல்ல, வேளாளருங்கிறது விவசாயம் செய்யறவங்க எல்லாமே வேளாளர் கிடையாது, அப்படி கிடையாது. அது வந்து வேளாளருங்கிறது ஒரு சாதி பெயர். அது இது வந்து வேளாளர் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஒரு தப்பான புரிதல். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து வேளாளர் அப்படின்னு அப்படிலாம் அழைக்கப்படலை. இது வந்து ஒரு சாதி பெயர். இது பரம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பேர் இருக்கு. இது வந்து ஏன் வந்தது, எப்படி வச்சாங்க, ஏன் வச்சாங்க, அதுக்கான கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனா ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த பேராலதான் இத்தனை ஆண்டுகளாக அழைக்கப்பட்டு வந்தார்கள். இப்ப வந்து ஒரு புதுசா கேட்கப்ப அது வந்து அந்த பிரச்சனைகள்ல இல்லை உருவாக்கி. ஆனா அதை கொடுப்பதன் மூலம் என்ன இழப்பு நினைக்கிறீங்க?
இந்த நீங்கள் சார்ந்த சமூக பிரிவுக்கு என்ன இழப்பு? அது அவர்களுக்கும் அந்த வேளாளர் கொடுக்கிறது வாங்கறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அந்த அடையாளம் வேணும் நினைக்கிறாங்க. ஒரு ஏழு ஏழு பிரிவுகளை சேர்ந்தவர்கள், அதாவது ஒரு ஒருத்தர் வந்து புதுசா ஒரு அடையாளத்தை வேணும் அப்படின்னு கேக்குறப்ப அந்த அடையாளத்தை இதுக்கு முன்னாடியே வச்சிருக்கவங்க கொடுக்க கூடாது. ரெண்டுமே வந்து ஒரு சரியான இதாக தான் இருக்கும். புதுசா ஒருத்தங்க கேக்குறப்ப இது வந்து இருக்கிறவங்க இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கிறது? அதனால இது வந்து நீங்க வந்து இப்ப நான் கவுண்டர் அப்படின்னு சொன்னா இது வந்து கொங்கு வேளாளர்களுக்கு மட்டுமே அது வந்து உரியதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்படி வந்து நான் சொல்லலையே. என் சாதிக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலையே. ஆனால் கவுண்டர்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், செட்டியார்கள் இந்த நாலு சாதியை சார்ந்தவர்களும் வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடரணும் அப்படிங்கறதான் ஆசை. ஆனா அந்த ஏழு பிரிவினரும் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் போல, தங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் போல அடையாளம் செய்து வளர்ச்சிக்கு எதிராக இருப்பதால் தான் அவர் பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், இந்த பெயர் அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். சமூக முன்னேற்றத்திற்கு இது மிக அவசியம். வேற எந்த பெயர் கேட்டாலும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறோம், அவங்கள பாராட்ட போறோம். இது வந்து இந்த பெயர் வந்தாதான் எனக்கு மரியாதை உள்ளர்த்தம் இருக்கு இல்லையா? வேளாளருங்கிற பேர் தான் எனக்கு வந்து மரியாதையை கொடுக்குது அப்படின்னு சொல்றதே வந்து இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கதான செய்யும். வேற எந்த, அதாவது ஒரு புது பேர்ல அழைக்கலாம், அது சும்மா சின்ன மாற்றத்துல வச்சுக்கலாம். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா, யார் வேளாளர் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து குழந்தைகளிடையே ஒரு சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும் இல்லையா? இது ஒரு ஒரு ஜாதி அடையாளமாக, ஜாதியுடைய கௌரவமாகவா அந்த பேர் இருக்கிறது? கௌரவம் கௌரவம்னு பேச்சே இங்க கிடையாது. இது வந்து நான் கூட பல நேரங்கள்ல சொல்றேன், இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அந்த பேரெல்லாம் எடுத்துட்டு ஏ சமுதாயம், பி சமுதாயம், சி சமுதாயம் வச்சுக்கங்க. இது வேண்டாம். எதுக்காக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த பேர் வைக்கணும்? நான் வந்து தொடர்ந்து அதுக்கு வந்து வாதிட்டு இருக்கிறேன், இந்த பேரை முதல்ல மாத்துங்க அப்படின்னு. தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு யாரையும் கூப்பிடக்கூடாது. ஏன் பிசின்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன குழப்பம் இருக்கு? அடையாளம் அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது அததுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க, ஏன் அவன் இந்த பேரை வச்சாங்கன்னு அதுக்கு என்ன கேள்வி இருக்கு? அது மாதிரி வந்து நீ தொன்று தொட்டு இது வந்து வேளாளர் அப்படின்னு அழைக்கப்படுகிற சமுதாயங்களிடையே நமக்கு வந்து அந்த அடையாளம் அது. அதையே ஏன் அடையாளம் வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் அதை வேறு பேர் வச்சுக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கறதுல என்ன, தமிழக அரசு அதற்கான பரிசீலனையை செய்து கொண்டிருக்கிறது, அதற்கான மத்திய அரசு கூட பரிந்துரை செய்திருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் பல இடங்கள்ல உங்கள் அமைப்பை சார்ந்து இன்னும் சில அமைப்புகளை சேர்த்து பல இடங்கள்ல தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க, என்ன அவசியம்? அதாவது இது வந்துங்க, ஒன்று வந்து இதுல வந்து அந்த சமுதாயங்களுக்கு எதிராக நம்மளை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளுமே இணக்கத்தோட சாதியை ஒழிக்க முடியாது. நீங்க அரசாங்கத்துல வந்து இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் இருக்குது, அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களே சாதி அடிப்படையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப சாதி வந்து நம்ம ஒழிக்க முடியாது. அப்ப வந்து அந்த சாதிகளுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் வேணும். அதனால எங்களுக்கு வந்து எந்த சாதி மீதும் எந்த விதமான வெறுப்போ துவேஷமோ கிடையவே கிடையாது. பட் வந்து ஒரு பேர் அப்படி சொல்றது, ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாத்தி ஒரு பேரை வந்து அரசாங்கம் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசியிருந்திருக்கலாம். நானே முதல்ல சொன்னேன், இதுல வந்து நாங்க கூட வந்து இது வந்து பேசுறதுக்கு வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், உட்காந்து பேசி இது ஸ்மூத்தா பண்ணுவோம் அப்படின்னு பல முறை சொல்லிட்டோம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னு சொன்னா ஒரு அரசியல் லாபத்துக்காக அவர் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன அரசியல் லாபம்? அவருக்குள்ள அரசியல் லாபம் வந்து இப்ப வந்து தென்பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஏழு பிரிவினருக்கும் ஏழு பிரிவினர் ஒரு பகுதியாகவும் தேவர்கள் ஒரு பகுதியாகவும் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து எப்பவுமே வேளாளர்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, எப்பவுமே ப்ராப்ளம் பெருசா கிடையாது. தேவர்களுக்கும் அவங்களுக்கும் அப்பப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கும், ஒரு எதிர் எதிரில் நிற்கக்கூடிய ஒரு இது இருக்கும்.
அப்படி இருக்கிறப்ப அந்த பகுதிகளில் தேவர்கள் அப்படிங்கிறப்ப தேவர்கள் வந்து வெவ்வாரியா வந்து ஒன்னா வந்து துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருக்கலாம், அல்லது திருமதி சசிகலா கூட இருக்கலாம். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவர் தனிப்பட்ட முறையிலே அந்த பகுதிகளிலே, அதாவது அந்த சமுதாயத்தை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கத்தோடு அதை செய்திருக்கின்றார். அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் என்று தெரியாது. ஆனால் இவர் மற்ற வேளாளர், ஆல்ரெடி வேளாளர்னு பேர் கொண்ட எல்லா சாதியினரையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னீங்க தென் மாவட்டங்கள தேவர்கள் முக்குலத்தோர் தேவதை இவர்களுக்கெல்லாமே ஒரு உரசல் இருந்துட்டு இருக்கு, ஒரு இருக்கம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவர்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள முதல்வர் அது செய்யலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல முக்குலத்துற வாக்குகளை இழப்பதற்கான அபாயம் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒங்குவேடர சமூகத்தை சேர்ந்தவர், அங்கு இருப்பவர்கள் எதிர்ப்பதால் அவர்களுடைய ஆதரவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த ஆபத்தை எடுப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி? அவர் வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு தவறை செய்திருக்கின்றார், அதுதான் உண்மை. நீங்க வந்து இன்னைக்கு வேளாளர்கள் மத்தியில முதலியாரா இருந்தாலும், பிள்ளைமாரா இருந்தாலும், கவுண்டரா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும், யாரெல்லாம் இந்த வேளாளர்கள் பெயர் கொண்டிருக்கிறார்களோ ஒரு பொதுவான மனிதர்கள். இப்ப கட்சி சார்பா இருக்கவங்க கட்சி சார்பா இருக்கலாம், அது வேற விஷயம். பொதுவா இருக்கிற மக்கள் வந்து என்ன அவ்வளவு அவசரம் இவருக்கு, ஏன் வந்து ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம், ஆல்ரெடி இந்த பேர் இருக்கவங்களை ஒரு கூப்பிட்டு தனியா பேசி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கூட நான் வந்து இவரை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்கிறோம், ஒரு மாசம் ஆச்சு நான் லெட்டர் கொடுத்து, இது வரைக்கும் அவர் சந்திக்கவே இல்லை, என்னன்னு கூட கேட்கறதுக்கு அவரு தயாரா இல்லை. ஒருவேளை வந்து அவருக்கே ஒரு என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்காரான்னு தெரியல. ஒரு சந்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ஏன் கொடுக்க கூடாது? உங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு கட்டும் கொடுக்கல, ஒரு மாசம் ஆச்சு லெட்டர் வந்து. நான் மட்டும் இல்ல, எல்லா வேளாளர் பெயர் கொண்ட சமுதாயங்களும் அவரை சந்திக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்து ஒரு மாதம் ஆகிறது, ஆனால் இதுவரைக்கும் அவர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. ஆனா நீங்கள் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கின்ற, கூட்டணிக்கு தலைமை தாங்கின்ற திமுகவும் கூட அதே மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறது. ஏழு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு, அதை நீங்க எதிர்க்கலையே? எல்லா கட்சிகளுமே, திமுகவாகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், எல்லாருமே வந்து அது அரசியல் பண்ற நோக்கம்தான். இவர் வந்து அதுல வந்து முந்திக்கிட்டு பண்றாரு. யார் முந்திக்கிட்டு பண்ணாலும் வேளாளர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார். இப்ப மொத்த வேளாளர்களுடைய எதிர்ப்பையும் தமிழக முதலமைச்சர் சம்பாதித்திருக்கிறார். மொத்த வேளாளர் எதிர்ப்பையும் தமிழக முதலமைச்சர் சம்பாதித்து விட்டார். நேரடியாக சொல்றீங்க, மொத்த வேளாளருடைய எதிர்ப்பையும் திமுகவும் சம்பாதிக்குமா சம்பாதிக்காதா? இல்ல, அதான் இப்ப இவர பரிந்துரை பண்ணிட்டாரு இல்லையா, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருல்ல. சோ முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அதாவது ஒரு நிலைப்பாடு யாருக்கு வேணாலும் போய் வேணாலும் வரலாம். யாரு வந்து அதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த எதிர்ப்பு முழுமையா இன்னைக்கு வந்து பேசப்பட வேண்டியது முதலமைச்சர் தான். அவர் வந்து அதை பரிந்துரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு, 30 நாளைக்குள்ள அது கொடுப்பேன்னு தீவிரமா இருக்கிறாரு. இல்ல இவரு தீவிரமா இருக்காரா, இல்ல இவர் எங்களை சந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காத பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தமா? ஏன்னா எல்லா பிரச்சனையிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் தான் முடிவெடுக்க வைக்கிறது. அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக இதை செய்தாரா? ஏன்னா வந்து முதல்ல வந்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள் தான் இது கோரிக்கை வச்சாரு. இது வந்து தமிழக அரசு பரிந்துரைக்கணும், நாங்க மத்திய அரசுல பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், தமிழக அரசு தாமதப்படுத்த கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. அது இப்ப நிறைவேற்றி இருக்காரு. அப்ப அந்த அழுத்தத்தின் காரணமாக இவர் செய்திருக்கிறார். இவருக்கு தெரியும் இது வந்து வேளாளர் மத்தியிலே ஒரு எதிர்ப்பு வரும் என்று இவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவர் வந்து வேற வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இதை வந்து இவ்வளவு அவசரமா பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி, திரு ஸ்டாலின் கூட இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும் சொன்னதுனால அந்த சமூகத்தை, கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த, வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த, வேளாளர் அடையாளம் தற்போது கொண்டிருக்கின்ற சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் திமுகவுக்கும் வாக்களிக்க தயங்குவார்களா மாட்டார்கள்? இல்ல, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, எல்லா கட்சிகளுமே அதை வந்து சொன்னார்கள். தேர்தல் நேரத்திலே எல்லாருமே அதை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் அதற்கான முன்னெடுப்பை எடுத்துவிட்ட காரணத்தினால் அந்த முழு எதிர்ப்பு அவர்களுக்குதான் திரும்புகிறது. சரி, நீங்கள் அணியில் இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின்
அதை ஆதரித்தால் கூட இப்பொழுது முடிவெடுத்ததும் பரிந்துரை செய்ததும் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவரைத்தான் நீங்கள் இலக்காக வைப்பீர்கள். இல்ல இப்ப எடுத்த இப்ப அதாவது நீங்க வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையை தான் நீங்க பேசணும். மொத்தம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே தமிழ்நாடு கூட வேளாளர்கள் யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப நான் சொல்லியா பண்றாங்க. அப்ப நேச்சுரலா அந்த எதிர்ப்புங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அதனால வந்து இது வந்து இந்த 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 பாயிண்ட்ல இந்த பிரச்சனைக்கு இவர் வந்து அதை வந்து பேசினதுனால இன்னைக்கு வந்து பரிந்துரை பண்ணிட்டதுனால அந்த முழு எதிர்ப்பும் அங்கதான் வந்து ஜனா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பேச ஈடுபடாது. சரி, ஆனா நீங்கள் திமுக அணியில் இருந்து கொண்டே வேளாளர்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்க கூடாது, தேவேந்திர குல வேளாளருக்கு கேட்பது அந்த அடையாளம் கொடுக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு போராட்டம் தொடரும். அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சமுதாயங்களுடைய ஒரு தனிப்பட்ட வருத்தம். அந்த வருத்தத்தை தான் நாம் இன்றைக்கு அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கூட்டணிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. திமுக கூட்டணி தொடருமா? அதுல என்ன சந்தேகம், தொடர்ந்துட்டு தானே இருக்கு. சரி, ஏன்னா முக்கியமாக வைகோ, திரு வைகோ, திரு திருமாவளவன், மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் எல்லாரும் நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை போட்டிடுவாங்களா எனக்கு தெரியல. உங்களுடைய கட்சி வேட்பாளர் கூட கடந்த மக்களவை தேர்தலில் உதயசூரிய சின்னத்தை தான் போட்டியிட்டார். உங்களுக்கு அதே மாதிரி விருப்பம் இருக்கா, கோரிக்கை இருக்கா? இப்ப அதை பத்தியான பேச்சே இல்லை. அது ஏன் வந்து மதிமுகவோ அல்ல விடுதலை சிறுத்தைகளோ இப்ப அதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து கூட்டணி பேசும்போது கூட்டணியினுடைய தலைவர் அவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் இவை. இவை எல்லாம் ஊடகத்துல விவரக்கூடிய விஷயமே அல்ல. இவ்வளவு முன்னாடியே அதை பத்தி பேசணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றதே இப்ப ஏன் தேவையில்லாம வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு விவாத பொருளா மாத்திட்டு இருக்கணும். என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த சமயத்துல நாங்கள் தனிச்சரித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றது? உங்களுடைய கூட்டணி கட்சியினர்தான் இப்ப சொல்றதுல என்ன நோக்கம் இருக்கு? நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. நோக்கம் வந்து அதாவது இப்ப அவங்க வந்து ஒரு கட்சி லெட்டர் பேட்ல அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுக்கல. செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில சொல்லியிருக்காங்களே ஒழிய இது வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாங்க இப்படிதான் இல்லைன்னா வந்து கூட்டணியில இருக்க மாட்டோம் இப்படி எல்லாம் வந்து எங்கேயும் அந்த அது மாதிரி முடிவுகளோ அது மாதிரி பேச்சுக்களோ கிடையாது. இது மாதிரி நிறைய 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 கருத்துக்கள் இது மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கூட்டணியில பிரச்சனை உண்டாக்கும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆனாலும் கூட மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 39 இடங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், சட்டப்பேரவை 234 இருக்கிறது, உங்கள் பகுதியிலேயே ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அடையாளத்தோடு உங்கள் சின்னத்தோடு போட்டிட்டு உங்களுடைய கட்சியோட வேட்பாளர்கள் என்னதான் உதயசூரிய சின்னத்தில் நின்றாலும் கூட திமுகவின் உறுப்பினர் போலதான் திரு சின்ராஜ் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டு தங்களுடைய வேட்பாளர் தங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு எந்த கட்சி இருந்தாலும் விரும்புவது எதிர்பார்ப்பது சரிதானே? முடிவெடுக்காதப்ப நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? அது முடிவெடுத்த அப்படி முடிவெடுத்த பின்னாடி அப்ப நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு இருக்கும். முடிவு வந்து என்னன்னே எடுக்காதப்ப அதை பத்தி எப்படி பேச முடியும்? சரி, பெரிய கட்சிகள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர் நிறுத்தி வைத்தார், அதிமுக உட்பட மற்ற கட்சிகள் உட்பட. அப்படி பெரிய கட்சிகள் தங்கள் சின்னத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பது தாங்கள் பெரும்பான்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு மட்டுமா, இல்ல சிறிய கட்சிகளுக்கு தனி அடையாளம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவா? யாரா இருந்தாலும் கேட்க இல்ல, அவங்க வந்து நினைக்கிறது வந்து கட்சிக்கு அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி ஆட்சிக்கு வர சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமா இருக்கும். தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கலாம். நீங்க வந்து ஒரு சின்னம்ங்கிறது ஒரு பழக்கப்பட்ட சின்னமாக இருந்தால் அந்த கொஞ்சம் வித்தியாசத்திலலாம் வந்து சில தொகுதிகள் அது வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் என்று அவர்கள் நினைக்கலாம். அதுதான் நிலைப்பாடா இருக்குமே உடைய இது வந்து சின்ன கட்சியெல்லாம் அடையாளம் வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் நினைக்க வாய்ப்பு. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை எப்போதும் அரவணைத்து செல்லுகின்ற கட்சி.
அது வந்து எப்பவுமே வந்து கூட்டணி கட்சிகளை விடுவது கிடையாது. அப்பப்போ ஒரு கூட போட்டுதான் அந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இனி வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல், இப்பவே திமுக அதிமுக பிரச்சாரங்களை ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக வென்று ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நம்புறீங்களா? அதாவது டெஃபினட்டா அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கால நிலவரங்களை பாக்குறப்ப அப்படித்தான் தெரியுது. என்ன இப்போ அண்ணா திமுக அரசும் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசும் கூட கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது, தொழில்களை கொண்டு வருவதில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, ஒரு ஆக்டிவ் கவர்மெண்டா இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இருக்குதானே? என்னதான் 10 வருட அண்ணா திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தாலும் கூட எல்லோரும் எதிர்பார்த்தது போல அது அப்படியே உதறி தள்ளி புறந்தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு இல்ல, ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்டா ஒரு பார்ட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி யாராவது கருத்து கணிப்பு போட்டீங்களா ஊடகத்தில்? கடைசியா தேர்தல் முடிஞ்ச பின்னாடி கூட கருத்து கணிப்பு எல்லாம் 0.5% வரும், 1% வரும் வித்தியாசம் அப்படிதானே போட்டீங்க. ஆனா வந்து கள நிலவரங்கள் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நாங்கள் தெளிவாக பார்த்தோம், அந்த ஆதரவு எல்லா இடத்திலும் இருந்தது. அதோட ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்கள் கூட்டணி பெறும் என்று கண்டிப்பா நம்புறோம். சரி, இப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு சார்பாவே எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. திரு ஈஸ்வரன் தான் வேளாளர் சமுதாயத்தின் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேருக்கு இப்ப கமெண்ட் போட்டாங்க. நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அதிமுகவுடைய கூட்டணி காரணமாக இருக்குமா அதனுடைய சரிவுக்கு? நீங்க ஏற்கனவே பிஜேபியோட நிர்பந்தம் அப்படின்னு சொன்னீங்க, ஏன் நீங்கள் சந்திக்க விருப்பம் தெரிவித்த போது சந்திக்கவில்லை? தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளத்தை 7 பிரிவு மக்களுக்கு கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அல்லது அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீங்கள் சேர்ந்த முயற்சி எல்லாம் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி செவி சாய்க்கவில்லைங்கிறதுக்கு பிஜேபியோட அழுத்தம் அப்படின்னு சொன்னீங்க. பிஜேபியோட அழுத்தத்துல இன்னுமா இருக்கு அண்ணா திமுக? அப்படிதான் இருக்குன்னு நம்புறாங்க, நானும் அப்படிதான் நம்புறேன். அதாவது மெயினா வந்து இன்னைக்கு வந்து நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு, இது வந்து ரிவைவ் ஆகுற மாதிரியே தெரியல. அதுக்கான திட்டங்களும் மத்திய அரசு கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியல. பிஜேபிக்குள்ள இருக்கிற தலைவர்களே வந்து பொருளாதாரம் சீர்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலையை பாக்குறோம். அப்படி இருக்கப்ப பிளைண்டா வந்து இவங்க பிஜேபிய சப்போர்ட் பண்றதோ அல்லது வந்து வழிய வழிய போய் பிஜேபியோட தான் நாங்க கூட்டணி அப்படின்னு ஒரு அரசு விழாவில சொல்றதோ, ஆனா பிஜேபி அதை வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாம இவரை கூட பிஜேபி வந்து அங்க மத்தியில் இருக்கிற தலைவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷாவோ அல்லது ஜே பி நட்டாவோ இது வரைக்கும் ஏடிஎம்கேவோட தான் எங்களோட கூட்டணி அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆனா வந்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில வந்து சரியா போகலை. அதிமுக தொண்டர்கள் எப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தலைவரை பத்தி ஒரு ஏஜ் இருக்கும். அதிமுக தொண்டர்கள் எப்படின்னா ஜெயலலிதா இருந்தப்ப அவங்களோட அந்த கெத்து இருந்தது பாருங்க, அதுக்காகத்தான் எல்லாருமே வந்து ஒரு அடிமையா இருந்தாங்க. அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவுக்கு அடிமையாக இருந்தார்கள், ஜெயலலிதா சொன்னதை கேட்டார்கள் என்று சொன்னால் அது ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு கெத்து. யாருக்கும் அழிப்பணிய மாட்டார்கள், தலை வணங்க மாட்டார்கள், அதுதான் வந்து அந்த கட்சியினுடைய ஒரு சிறப்பு. ஆனா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிற தலைமைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதையெல்லாம் இவர்கள் கேட்கிறார்கள் என்பதில் அவங்களுக்கு என்ன மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து வெளிய போய் கூட்டணி கூட்டணின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் அமித்ஷா வந்து நான் டெல்லிக்கு போயிட்டு சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலை. அந்த கூட்டணியை பத்தி அவர் பேசவே இல்லை. அப்ப வந்து அதிமுக தொண்டர்கள் அவங்களுடைய நிலைங்கிறது அவங்க அந்த கூட்டணியை விரும்பலன்னு அர்த்தம். அந்த கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. சோ அப்படிப்பட்ட நிலைமையில இவங்கதான் முதலமைச்சரும் இருக்கிற அமைச்சரும் பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் விரும்பல. போன தேர்தலையே இதுதான் ஆச்சு. அப்ப தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வரும். சரி, திருமதி சசிகலா வெளிவந்த பிறகு அதிமுக மாற்றம் இருக்கு நம்புறீங்களா? பெருசா மாற்றம் இருக்கு சொல்லல, ஆனா வந்து கொஞ்சம் சலசலம் இருக்கும். அது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது.
அந்த சலசலப்பு போதும் அவங்க தோல்வியினுடைய அந்த தாக்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த ஒரு சலசலப்பு. மொத்தமா நீங்க வந்து அதாவது இன்றைக்கு இருக்கிற அவங்களுடைய நிலையில பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அடிமைப்படுத்தத்தான் முழு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரைக்கும் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கல. அதாவது அதிமுக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்த பின்னால் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நாங்கள் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து ஜெயலலிதா இருக்கிறப்ப இவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? இந்நேரம் வந்து அவங்களாம் கூட்டணியில் இல்லைன்னு அந்த அறிவிச்சுவாங்க. அதை செய்யக்கூடிய அந்த தைரியம் இவர்களுக்கு இல்லை. இவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து ரொம்ப வெக்கமா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து வெளிப்படையில இவங்களை வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து அதிமுக பொதுக்குழு கூடி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவங்கதான் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாக்க போறாங்க. அப்படி இருக்கப்ப அதிமுக கூட்டணி ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே இருக்க மாட்டோம். இது என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் பேசலாம்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து அதுக்கான ஒரு எதிர்வினை ஆற்றவே இல்லை. அதைத்தான் தொண்டர்கள் வந்து நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பாக்குறாங்க. சரி, நீங்க சின்ன அதிர்வு இருந்தால் போதும் அவர்களை பலவீனப்படுத்த அப்படிங்க. அந்த சின்ன அதிர்வு அதிமுகவை பலப்படுத்தவும் உதவுமா உதவாதா? பலப்படுத்த உதவாது. பலப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பு இல்லை. அதனால வந்து அவர்களுடைய வரவு என்பது கண்டிப்பாக அதிமுகவை இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்தும். ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பலமா தான் இருக்கும். சசிகலாவோ திரு டிடிபி தினகரனோ இவர்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு, அதாவது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படி எல்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்த போது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் கூட இவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கான அந்த வாய்ப்புகளே கிடையாது. வேட்பாளர்களிலேயே பிரச்சனைகள் அதிகமாகிவிடும். சரி, இப்போ ஒரு கமெண்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, வேளார சமூகத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்க சொல்றாரு. அதாவது எங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து தேர்தல் யுக்தியாவோ இது வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தணும்னோ அரசியலுக்கு பயன்படுத்தணும்னோ நாங்க நினைச்சு களத்துல இறங்கல. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வேளாளர்களை ஒற்றுமைப்படுத்தியிருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வந்து வேளாளர்கள் எல்லாருமே வந்து ஈஸ்வரனா யாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வேளாளர்கள் மத்தியில ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு, நம்ம ஒன்னா சேரணும் அப்படிங்கிற இணக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா வரப்போற தேர்தல்ல வந்து அது வந்து தேர்தல் அரசியலா மாறும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன் எல்லா வேளாளர் சமூகம் பல பேர் பல கட்சிகளாக பிரிந்திருப்பவர்களாம் ஏன் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க கூடாது, ஏன் ஒரு அணியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இந்த தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து குறுகிய காலம் இருக்கின்றது, அதுக்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலே கிடையாது. அவரவர் அவர் பயணத்தை தொடங்கிவிட்டோம், அதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பெரிய கட்சியாக நீங்கள் பரிணமித்து உருவாகி உங்க கட்சியை பல பிரிவுகளை சந்தித்து நீங்கள் இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி மூலையை போயிட்டு இருக்கீங்க. இன்னும் பல கட்சிகளும் பிரிந்து கிடக்கு, இன்னும் பல அமைப்புகள் பிரிந்து கிடக்கு. இவர்கள் எல்லாமே சேர்ந்தால் அந்த பகுதியுடைய ஒரு வலுவான சக்தியாக மாற முடியுமா முடியாது? எதிர்காலத்திலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. எதிர்காலத்திலே இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு பூராமே இப்ப வேளாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்படா கொங்கு மண்டலத்துல மட்டும் 72 தொகுதியில மட்டும் நம்முடைய தாக்கம் இருக்குது, நம்முடைய வாக்குகள் இருக்குது. இப்ப வந்து வேளாளர்கள் அப்படின்னு வந்து ஒரு பிராட் பேஸ்டா ஒரு இணக்கம் வர்றப்ப தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதிகளிலுமே வேளாண் ஓட்டுகள் இருக்கின்றது. அது நடக்காது என்று சொல்ல முடியாது, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து வேளாளர்களுமே ஒரு இணக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை அது தமிழக முதல்வர் செய்த இந்த விஷயம் எல்லோரும் இன்றைக்கு போராட்ட களத்தில் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது. எப்பவுமே ஒரு போராட்ட களம்னு ஒற்றுமைப்பட்டாவே ஒரு எதிர்காலத்துல ஒரு இணக்கம் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால தொடர் நடவடிக்கைகள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். சரி, வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி போடுவீங்களா? நான் வேணாலும் சொல்றேன், சொல்லுங்க. அது கட்சி தான் முடிவு பண்ணணும், அது அந்த நேரத்தில் அதை முடிவெடுப்போம். என்ன பொறுத்த அளவுக்கு
நான் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கல. அப்படி நினைச்சிருந்தா நான் போன தேர்தலையே இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி இருக்க முடியும். பல பேரும் அதை சொல்லி கொண்டிருந்தார்கள். என்னுடைய நோக்கம் அதுவல்ல. எது நம்மால் முடியுமோ அதை நான் செய்யக்கூடியவன். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அது முடிவெடுப்போம். அது வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா போட்டி போட்டிருக்கீங்களே? நான் போட்டி போட்டிருக்கேன். அதாவது ஆரம்ப கால நிலையில இப்போ வந்து யாருமே போட்டி போட கொண்டு வராத நிலை. அப்பெல்லாம் வந்து யாரும் இப்போ 2009 எடுத்துட்டீங்கன்னா அப்பதான் முத முதல் தேர்தலை சந்திக்கிறோம். யாரும் போட்டி போட முன் வராத நிலை. அப்ப வந்து இப்ப நம்மளே போட்டி போடலாம், எப்படி எல்லாரும் போடுவாங்க? அன்னைக்கு 12 பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் போட்டோம். அப்ப வந்து கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் தொகுதிக்கு வந்து யாரும் நிக்கிறதுக்கு தயாரா இல்லாம இருந்தாங்க. அப்ப நானே நிக்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டது. அதே போல பொள்ளாச்சி மாதிரிகள் சொன்னா அப்ப வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில ஒரு 3வது அணி. அப்ப வந்து எல்லாமே வந்து அங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணணும்னா நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக நான் போட்டியிட்டேன். அது மாதிரி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதுக்கான ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனா போன 2019 தேர்தலை பொறுத்தவரை களத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எனக்கு தோன்றுது. அதனால வந்து வேறொரு வேட்பாளரை போட்டு நான் ஒரு 40 நாட்கள் பணியாற்றினால் இன்னும் ஒரு அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது. அதை நினைச்ச மாதிரி நாங்க வந்து அதை சாதிச்சோம். அங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அது நாங்க எந்தெந்த தொகுதியெல்லாம் அதிக வாக்குகள் பெற்றோமோ அப்படி பாக்குறப்ப நீங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம் அப்படி எடுத்துக்கிட்ட நாட்கள்ல தான் அதிகமான வித்தியாசத்தை காமிச்சோம். ஆனா அதிமுக வந்து 2014 தேர்தலில் நாமக்கல்ல தான் அவங்க அதிகமான வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அப்படிப்பட்ட தூய் வந்து ஒரு அதிக வித்தியாசத்துல நாங்க வெற்றி ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து கொங்கு மண்டலத்திற்கான அந்த மக்களுக்கான சேவை செய்வதற்கான ஒரு இயக்கமாக பாக்குறவோ அரசியல் கட்சியெல்லாம் இப்படி சொல்றதெல்லாம் வழக்கம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா தெரியும். அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா கட்சியினுடைய லட்சியம் தெரியும். கட்சியின் பாதையை வகுத்திருக்கிறது. அந்த பாதையிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு சின்ராஜ் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப வந்து இப்ப வந்து நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் தேர்தலில் ஜெயிச்சு ஒரு மக்கள் பிரதிநிதியாகதா எப்படி நடந்துக்கோங்கிறத இன்னைக்கு நாமக்கல்ல நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இனி வர்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போலதான் இருப்பாங்க. சரி, அது இப்ப நீங்க சொன்னது பார்த்தா உங்களுடைய கட்சி, உங்கள் அமைப்பு, அல்லது தலைமை ஏற்றிருக்கின்ற உங்கள் இந்த செல்வாக்கு தான் அதிமுகவுக்கு போய்கொண்டிருந்த அந்த மண்டல வேளாள சமூக, கொங்கு வேளாள சமூக வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அது அதுல என்ன சந்தேகம்? அதாவது வந்துங்க, இது வந்து 2016 நாங்க தனியா இருந்தோம். இது வந்து தேர்தலுக்காக நான் வந்து எதையும் வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு வந்து என்ன வந்து நிலைமை இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தேர்தலை சந்திக்கிறவங்க தான். தேர்தல் பார்த்து ஒதுக்குறவங்க கிடையாது. அப்படி தேர்தலை நம்ம வந்து சந்திக்கிறவங்க தான். அதனால கண்டிப்பா வந்து எங்களுடைய கூட்டணி என்பது அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நிரூபிச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கிற அதிகப்படியான கவுண்டர்கள், அருந்ததியர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள், இப்படி எல்லாமே இணைஞ்சுதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வாக்குகளை பெற்று எல்லா தொகுதியிலையுமே நாங்கள் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற வேளாளர்கள் எல்லோருமே, கவுண்டர்கள் மட்டுமல்ல வேளாளர் என்று பெயர் கொண்ட அத்தனை பேருமே இன்றைக்கு எங்களோடு ஒரு சுமூகமாக இருக்கின்றார்கள். அந்த வாக்குகள் இன்னும் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, பதில் பதில உங்க கருத்து சொன்னமைக்காக திரு ஈஸ்வரன் மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.